ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பால் மெட்லிங் கேமிங். எனக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிழவி கேம் தான் ஆட போகிறோம். அதனால் கிழவி கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் கிராண்டி சாப்டர் 2. இந்த கேமில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது, கிராண்டி சாப்டர் 1, கிராண்டி சாப்டர் 2, கிராண்டி சாப்டர் 3. நம்ம வந்து 2 தான் விளையாட போகிறோம். ஏன்னா வந்து 1லேருந்து ஆரம்பிக்கலாம், 1, 2, 3 அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் வந்து 1ல் வந்து வீடு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, ஒல்ல ஒலையெல்லாம் பூந்து போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த வீடு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் தான் இது முடிச்சுட்டு 3 முடிச்சுட்டு அப்புறமா வந்து 2க்கு போ வச்சு 1 போகலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த கேமில் வந்து ஒரு பேய் கிழவி இருக்கும். இந்த பேய் கிழவி வந்து கதவு எல்லாத்தையும் வந்து பூட்டு போட்டு வச்சுருக்கோம். நம்ம இந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற தான் கேமு. ஓகே, கிழவி வந்துருச்சு. வா கிழவி, பின்னாடியாவா. ட்ரு ட்ரு, என் பின்னாடியாவா. ஓகே, அது வந்துட்டுருக்கோம். நம்ம துடச்சிக்கிட்டு நம்ம மேலே போயிடலாம். ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாங்க. இங்கே இந்த இந்த கேமில் போட் இருக்குதா? அங்கே நிற்கிறீங்களா? போய் ஆ, வருது வருது. அதாவது இந்த கேமில் மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குது. அதாவது வந்து போட்டில் தப்பிச்சு போகலாம், இல்லைன்னா வாசலில் நான் முதல் பிரகாரம் தாண்டா தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி வளர்க்கால் எடுத்து வச்சு வெளியே போனோம் அந்த வீட்டிலேருந்து. இல்லைனா வந்து ஹெலிகாப்டர்லேருந்து அப்படியே போகலாம், அப்படியே ஹெலிகாப்டர் தேடிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். ஓகே, தொடர்த்திட்டே வருது. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ, இதுவாக தொடர்த்திட்டே. ஆ, அந்த பக்கமா, அந்த பக்கம். ஆ, இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கான். ஐயோ, ஆ, டே 2 அங்கூதரானுங்களே. அதாவது இந்த கேமில் மொத்தம் 5 நாள் நம்மளுக்கு தருவாங்க. இந்த 5 நாளுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் வந்து தப்பிச்சு போகணும். அதுதான் வந்து இந்த அதுதான் வந்து இந்த கேமு. 5 நாளுக்குள்ளே நம்மளால் தப்பிக்க முடில அப்படின்னம்னா நம்ம வந்து சாக வேண்டியதுதான். அந்த கேள்வி வந்து நம்மளை வந்து போட்டு தெரியும். அதுவும் பல ஹைட்டு வச்சுருக்கு அந்த கேள்வி நம்மளுக்கு போட்டுறதுக்கு. ஆனால் வந்து டே 5க்குள்ளே நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சாக்கணும். துப்பாக்கிலாம் அந்த கேமில் இருக்குது. துப்பாக்கி எடுத்து போட்டோம்னு வைங்க அந்த கேள்வியா. 2 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு தொல்லை இருக்காது, ஒரே வராது. 2 நிமிஷம் கழிச்சு மாம்பிளும் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த கேமு. இந்த கேமில் வந்து இந்த கிழவிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பான். அவன் பேர் வந்து கிராண்ட்பா. கிராண்டா கிராண்ட்பா தானே, தாத்தா ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வந்து சுத்தமாக காதே கேட்குது. இந்த கிழவிக்கு வந்து நல்லா துல்லியமாக காது கேட்கும் ப்ரோ. எந்த சத்தம் கேட்டாலும் அதாச்சும் நம்ம பொருள் கீழே போட்டோம்னா டப்புன்னு ஓடியாக இருக்கும். ஆனால் இந்த கிழவி, இந்த கிழவி கூட பரவாயில்ல, வர வச்சு ஆட்டம் கறியலாம். அந்த கிழவனுக்கு சுத்தமாக காதே கேட்காது. அவனாக தான் வருவான், திடீர்னு வந்து கும்முன்னு அடிச்சுட்டு போயிடுவான். இங்கே ஏதாச்சும் இருக்கான் லாஸ்ட் ஃபியூஸ். ஐயோ, ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். பாத்ரூம் பண்ண இவ்வளோ கேவலமாக இருக்குது கருமா. சை, கிழவி கிழவி காயிடுச்சு போல இருக்க, பிரச்சனை போல. அதான் பாத்ரூம் போட்டுருக்கு. சரி, அது ரெண்டுக்கும் வேணாம், அப்புறமேத்தி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் ப்ளே பண்ணுறேன். யூடியூப்பில் நான் வீடியோ பார்த்துருக்கேன் இது எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து விளையாடுறேன். கிழவி எங்கே காணும்? சரி, மேலே போகலாம். இந்த கேம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். இந்த கேமில் ஃபஸ்ட் டைமே நம்மளால் முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். முடிக்க முடியலன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம மறுபடியும் விளையாடலாம். ஓகேங்களா? ஓகே, கிழவி வருதா? இல்லை, பயமாக இருக்குங்க. அப்படின்னா ஆ, போயிடுச்சு போயிடுச்சு. அப்படின்னா வந்து அடிச்சு விட்டானா? சனியும் பிடிச்சா கிழவி. அது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஏதாச்சும் ஆ, கேஸ் ஒலின் போட்டுக்கு நம்ம போட்டு போக வேண்டியதான். போட்டுக்கு வந்து நம்ம போடலாம், தூக்கி போட்டாக்கோம். இந்த ரூம்குள்ளே ஏதாச்சும் இருக்காப்பா? ஒன்றும்ல. ஓகே, என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் சுற்றிட்டு இருக்க ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. இப்போ தான் ஏதோ கேஸ் ஒலின் கிடச்சிருக்கு, அதை வச்சிடணும். என்னடா அது? ஓ, இந்த இடத்துக்கு வந்து ஷார்ட் கட்டா? கிழவி தோசனா நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். ஓகே, கிழவிக்கு வந்து ஜம்பெல்லாம் பண்ண முடியாது. கிழவிக்கு வந்து ஜம்பெல்லாம் பண்ண தெரியாது, அதே வயசான ஒரு ஒரு பிறவி. அதனால் வந்து அதுக்கு ஜம்பெல்லாம் தெரியும். என்னடா அது? ஹேண்டி வீல். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ் சிலிண்டர்னாச்சும் யூஸ் ஆகுங்க. அதாவது போர்டுக்கு போட்டு நம்ம பட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். என்னடா இருக்குது? பிரெஞ்ச் இருக்குது. ஓகே, இந்த கிழவியோட பேரன் ஒருத்தருப்பான். இந்த கிழவி பேரன், அப்புறம் வந்து கிழவன். இந்த 3 பேரும் தான் வந்து இந்த பார்ட் 2 சாப்டர் 2ல இருப்பாங்க. கிழவி ஃபஸ்ட்டு வருதான். ஒருத்தர் வருது. நம்ம கீழே போயிடலாம். கீழே இங்கே தான் வந்து போட்டிருக்கு ப்ரோ. இங்கே கீழே, அதாவது இந்த கதவு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும்னா போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒழிஞ்சுப்போம். வந்து மண்டை மண்டே அழிச்சு போட போகலாம். ஓகே, ஒன்றா வெயிட் பண்ணுவோம்.
போயிருப்பானா? சொல்லிட்டு டவுட்டாகவே இருக்கேன். போகலாமா வேணாமா? போயிருப்பான்னு நினைக்கிறேன். போயிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வருவோமா? கழுவி இங்கே தான் இருக்கா. சோழி முடிஞ்சு. டே த்ரீ. இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது. ஐயோ, இந்த ரெண்டு நாள் கூட எப்படியாச்சும் தப்பு சொன்னோம். இல்லைண்ணா, சோழி முடிஞ்சு. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வேகமாக போகலாம். ராச்சு இருக்கணுமே, எங்கே தெரியும், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இப்போதைக்கு இந்த ஃப்ரெஞ்சு தான் கிடச்சிருக்கு. இந்த கிழவியோட பேரம் ஒருத்தருப்பான், அதை வந்து காட்டுறேங்க. டே, எடுத்து தோடா, கிழவி வந்துட போகிறா. கனி டாலிங், வருதா டாலிங்? இங்கே தான் இருக்கேன், எப்போ வேணால் வந்து அடிச்சுக்கலாம். ஆ, வருது பார்த்தீங்களா? சொன்னோடனே குட்டு குட்டு குட்டுன்னு ஓடியாள்வா. சரி, கதையை வரல, நம்ம அதுக்குள்ளே இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒன்றும்ல, ஒன்றும்ல டைம் வேஸ்ட். இல்லை, ஓ, லைட்டாக பயமாகவே இருக்கு ப்ரோ. கேக் இதை எடுத்துருவோம், தூக்கி போடுவோம். வருவா, எங்கே காணும்? ஆ, இங்கே வருது பார்த்திங்களா? இப்படி தான் வரும். ஆ, பேரன் பேரன்னா காட்ட மாட்டேங்கிறேன்னு நினைப்பீங்க. இங்கே தான் இருக்கும், இவங்க காட்டுறேன். அந்த பிரெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். இங்கே வந்து, அதாவது இந்த கிழவி வந்து வீட்லேயே ஒரு பெட்டு வளர்க்குது. அந்த பெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆக்டோபஸ், பெருசாக இருக்கும். தண்ணிக்குள்ளே உளுந்தோம்னு வைங்களேன், அப்படியே கடிச்சு நம்மளை கொண்டுறோம். அந்த பிரெஞ்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து பாத்ரூமில் தான் அந்த கிழவி வந்து வளர்த்திட்டு இருக்கு. அந்த பாத்ரூம்குள்ளே போகணும். இப்போ நம்ம இருங்க, இந்த பிரெஞ்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த தண்ணியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஒரு கூலிமா இன்னொண்டி அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த கிழவி வந்து வளர்த்திட்டு இருக்கோம். அந்த ஆப்ட பச அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம எடுக்கணும். அந்த தண்ணியை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த பிரெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போய் பாத்ரூமில் போய் அதை வந்து டைட் பண்ணி விட்டோம்னா அந்த லீக்கேஜ் ஆக தண்ணி வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன்று குட்டி குஸ்கா மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பேனை அதை வந்து டும்மன தலையில் அடித்து கொண்டுட்டு அப்போ நம்ம வந்து என்ன கழுவிடலாம். டேய், இது கேம் கூட விளையாட பயமாக வேடா. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது தான் லைட்டாக இருப்போம், பல்லெல்லாம் நடுங்குது எனக்கு. ஒரு பாக பசங்க இங்கே வச்சுருக்கான். ஆ, சூப்பர், போடு. என்னது இது? ஸ்பார்க் ப்ளக்கு. இது வந்து போட்டுக்கு முக்கியமான விஷயம். இப்போ வந்து போட்டுக்கு மொத்தம் ரெண்டு பொருள் கிடச்சிருச்சு, இன்னும் வந்து மூணு பொருள் கிடைக்க வேண்டியிருக்கு. பேட்லாக் கீன்னு ஒன்று இருக்குது, போட் ஹேண்டில் இருக்குது, அப்புறமா வந்து போட் கீ இருக்குது. மொத்தமாக இந்த மூணு பொருள் வேணும். இந்த மூணு பொருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும். இந்த மூணு பொருளும் தேடணும். இப்போ ஐயோ, அடே அடே, போட்டுட்டு என்னடா புறா கேட்குற மாதிரி பொரியலாக வைக்கிறீங்க. இந்த கிழவி ட்ராப்பெல்லாம் வைக்குதுங்க. செய், காலில் மாட்டி வர அசிங்கமாக இருக்கே. ஓகே, நான் உங்களுக்கு இன்னும் போட்டு காட்டலல்ல, போட்டு இங்கே தான் இருக்கு பாருங்க. இங்கே தான் வந்து நம்ம எல்லாமே வந்து போடணும். இங்கே தான் வச்சுருக்கா, ஒன்றும் இல்லை. பேர்லாக் கீன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே ஒரு பூட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணும். ஏன்னா வந்து இது வந்து, அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, கதவு ஆரம்பத்துலேயே வந்து அடிக்கலான்னு ஒரு பிளானா, ஓடி போய்டு. அதாவது வந்து கதவு மாதிரி ஒரு கேட்டு மாதிரி போட்டு அந்த போட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பா கிழவி. அந்த பேர்லாக் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு, அதாவது பேர்லாக் சாவின்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்தோம்னா வந்து சோழி முடிஞ்சு. அப்போ ஜஸ்ட் மிஸ், அதாவது வந்து அந்த பேர்லாக் கீ இருக்கும், அது அந்த பேர்லாக் கீ வந்து எடுத்தால் அந்த பூட்டு மாதிரி இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அந்த லிவரை பிடிச்சி இப்படி கீழே எழுத்தோம்னா அந்த போட்டுக்கு அரைச்சிருக்கிற அந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகிரும். கேட்டு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கைப்பிடி வேணும் அந்த போட்டுக்கு, போட்டு ஹேண்டில் வேணும். அந்த போட்டு ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்பார்க் ப்ளக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு,
கேஸை வந்து ஊற்றிட்டு பெட்ரோல் தான், அதை வந்து ஊற்றிட்டு அப்புறமா வந்து போட் கீ போட்டு சாவி எடுத்துகிட்டு துருன்னு ஓடிடலாம். இங்கே எதாவது வச்சுருக்கா ஹெலிகாப்டர் கீ? அந்த ஹெலிகாப்டர் தான் நான் என்னடா வாங்க போகிறேன். இருக்கலே இந்த கேமில் ரொம்ப ஈஸியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப்பு டோர் எஸ்கேப் தான். அதுக்கடுத்து வந்து ஒன்றும் இல்லை. கேள்வி போகுது அப்புறம் சூண்டுக்கிட்டு நான் சொல்லலை. இந்த கேம் மலையாளத்துக்கு கூட பயமாடுறேன். நான் அது கிடையாது தோதன்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஐயோ அது கேட்டால் நெஞ்சோலியே வந்துடும் போல. ஓகே ஃபோட்டோ தள்ளி விட்டேன். ஓகே இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் போட்டு வச்சுருவோம். எனக்கு கீழே தான் போய் அதெல்லாம் வந்து ரொப்பணும். கிளவி வருமே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் எல்லாம் அப்படியே ரத்த கரையாக இன்றைக்கிது. அந்த கிளவி வந்து டும்மு டும்னு அடிச்சிடலாம். தரதலையாக அடிச்சு விட்டாயா? வருவாளா இல்லை போயிடுவாளா? பார்க்க நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அந்த கிளவி வரல. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து அப்படியே ஸ்பார்க் ப்ளக் எடுத்துட்டோம். கிளவி இல்லை, இன்னும் வரல. எதுவும் தூக்கி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இன்னும் துப்பாக்கி கிடைக்க மாட்டேங்க. துப்பாக்கி கிடச்சுன்னா அந்த கிளவி செத்துச்சு. ஒரே அடி தான், அப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு தொந்தரவே இருக்காது. துப்பாக்கி எங்கன்னு போய் தேடுவோம் நான். அதாவது ஸ்டன் கன்று இருக்கும், அதாவது வந்து டேசர் கன்று. சுட்டோம்னா கிளவி குடு குடு குடுன்னு ஆடுவான். சாமா இருக்கும் அந்த டான்ஸு. அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு நல்ல அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அப்படியே அப்படியே ஒரு குத்தாடம் போடும் பாருங்க, சாமையாக இருக்கும். நல்லா காக்கா ஒழிப்பு மாதிரி அந்த ஷாக் கன் எடுக்கணும். இப்போ அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டோம்னு வைங்களேன், அப்படியே ஷாக் அடிக்கும் அந்த கிளவிக்கு. அது வந்து எத்தனை டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த துப்பாக்கி, அது இன்னும் கிடைக்கல. அதுக்கும் நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் வந்து ஊற்றிட்டு வந்துடுவோம். இங்கே தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே தான், ஆமாம் கீழே நினைக்கிறேன். அப்படியே வந்து அழுத்தி பிடிக்கணுமா? டே ஊதி தோடா வந்துட போகிறேன். சி வந்துட போகிறா. என் ஊத்துறது கூட வந்து அது டும்மு டும்னு அடிச்சு விடுவோம் அப்போ இருக்கேன். ஓகே வண்டாலும் ஒரே போடுதான் உடனேலேயே. மேட்ரு க்ளோஸ். கதை போடுவா, அதை தூக்கி போட்டலாம். இப்போ சவுண்டு கேட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து அந்த குட்டிப்பயில பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. துப்பாக்கி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அதை வந்து கொல்ல முடியும். துப்பாக்கி வர இல்லையா என்ன பண்ணுறது தெரில. ஓகே நம்ம இங்கே போவோம். இதான் இங்கே பார்த்தீங்களா கீழே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் போனோம்னா வந்து ஆமாம் என்னது ஒன்று சொல்லுங்க. இதை வந்து லூஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி போயிடும். டேசர் கன்று சோழி முடிஞ்சி நமக்கு இல்லை அந்த கிளவிக்கு. இப்போ சவுண்டு கேட்டு வரும் போறீங்களா? கிரானி வேர் ஆர் யூ? எங்கே இருக்கு அவர் பார்த்தீங்க? சாவு ஓய்யோ ப்ரோ, மேலே தட்டி கீழே விழுந்து மேலே தட்டி கீழே விழுந்துருச்சு. ஐயோ அதை வேறு எடுக்கணுமே. ஓகே ஒரு போய் பண்ணாங்க எடுத்துட்டேன். கிரானி போகுது. ஓகே கிரானி ஏன்னா அஸ்கி வயசில் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. நீங்க பாரு, ஐயோ பின்னாடியே வருதியா? நிறைய வருது அந்த பக்கம் நடக்கலாம். சாவலே யாருக்கிட்ட அக்கா நம்ம கிட்ட எல்லாம் முடியுமா? ஓகே இந்த பக்கம் அதான் இங்க இந்த பக்கம்லாம் வந்து பார்த்துட்டா ஒன்றும்ல அதான் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. ஓகே இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இதுவில் ஒன்றும் இல்லை. ஃபு இந்த வீட்டில் ஒரு சாவி கிடைக்குதா? இது என்னது? ஊ ஸ்பார்க் ப்ளக்கு. ஓகே இதை வந்து தூக்கி போட்டு ஓகே அதை வந்து சொருக்கிட்டு வந்துடலாம். கிளவி போயிடுச்சு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அதை போய் டக்கு டக்குன்னு சொருக்கிட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து போட் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே கீழே வந்து டெயின் பச்சை சொருக்கியாச்சு.
ஏன்னா நம்மளுக்கு மூணு ஐட்டம் வேணும், அதாவது வந்து பேர்லாக் கீ, போட் ஹேண்டில், போட் கீ, இந்த மூணு வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி, அதாவது வந்து ஸ்டேரிங்கு. செகண்ட் டைம் வந்துருச்சு. ஓகே இந்த பக்கம் எந்த பக்கம்? ஓகே நான் எந்த பக்கம் ஓடுவோம்ல, என்ன பண்ணுவ? அதாவது நம்மளை பல டைம் அடிக்கிறது இல்லை இந்த கருவி. ஒன்றா தப்பிச்சுட்டு கொக்கானி காட்டணும் போனால அப்படி. இன்னும் சொல்லிக்கலையா ஃபுல்கா? ஓகே சொல்லிக்கிறேன். இதை வந்து அந்த குட்டி குஸ்காவை போட்டு வந்துடுவோம். இதுதான் ப்ரோ அந்த அந்த ஒரு விசித்திர ஜந்து. இதான் வந்து கிளவியோட பேரன். அங்கே இருக்க சா, ஐயோயோ முடிஞ்சு வச்சு, சோழி முடிஞ்சு. ஐயோயோ சுட்டேன், அங்கே மிஸ் ஆகி போயிடுச்சே. ஐயோ இன்னைக்கு கன்று வர இல்லையே, ஷார்ட் கன் இருக்கு, அதுக்கு அதோட சாவி வேணுமே. ஷார்ட் கன்னு துப்பாக்கி இருக்குது, இதை விட பெரிய துப்பாக்கி, அதில் அடித்தோம்னா 2 நிமிஷம் ஆகும். இப்போ நான் ஒன்று எழுத தோட்டம் பார்த்தீங்களா, அந்த புக்கு மாதிரி ஷெல்ஃபு, அதுக்கு அடியில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வெப்பன் கீ வேணுமே. ஓகே இந்த கறி இருக்குது, இந்த கறி கொடுத்தா வச்சு ஷார்ட் கன்னோட சி அந்த ஷார்ட் கன்னோட இது கிடைக்குதான்னு வைப்போம். பகு இந்தா ஜிமி, இந்தா ஜிமி, இந்தா நான் வரேன், கடிக்கக்கூடாது, இது தருவேன் நல்ல பிள்ளையாக வந்து அந்த ப்ளக்கு கொடுத்துடணும். ஐயோ வருது 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 வருது. ஐயோ அந்த கடையோட வந்துடுவாளே, டைம் ஆச்சு. ஐயோயோ இங்கே வைக்கணும். ஏய் அடா வைக்கமுல்ல, அடா ஆய் வைக்கமுல்ல, வைக்கமுல்ல வச்சு தவிர. ஓகே 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 ஓகே, பரலாக்கி 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 கிடச்சிருச்சு, போயிட வேண்டியதுதான். ஐயோ கடிச்சு பிடிச்சே. ஓகே 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 ஓகே. நோ இதான் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, கொடூரமாக இருக்கும் வாய் பார்த்தீங்களா, நல்லா அண்டாவாய் மாதிரி இருக்கும். அடே கூட் ஐயோ போட்டு கடி கடின்னு கடிக்கிறே. நான் என்னடா பண்ணுவேன், அடே அடே அதை மட்டும் எடுத்து, அடே அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடண்டா அவுட்டானே. தம்பி அதையை மட்டும் கொடுத்துருங்கப்பா, உங்கள் பக்கமே தலையை வச்சு கொடுக்க மாட்டேன்ப்பா. அடே போடா நாய் கொத்துறாம, இந்த கொத்தரை கொத்துறது. தடி கிளவி வந்துட்டான், சோழி முடிஞ்சு, சோழி முடிஞ்சு, மேட்ரு ஓவர். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஐயோப்பா என்ன டென்ஷன், ஐயோ கடிக்கிதே. அனியம் பிடிச்சது அப்படியே தூக்கி கரகரக்கறக்கான தூக்கி போட்டு இந்த சாவியாச்சு எடுத்துக்கிறேன். சூடு முடிஞ்சு, கடைசி நாள் டே 5, த லாஸ்ட் டே. இந்த டைம் மட்டும் எடுக்கலனா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதை முடிஞ்சு. ஐயோ என்ன பண்றது, அந்த ஆச்சு இருக்குமான தள்ளியடா. ஐயோ ஏண்டா விளையாடது வந்து விளையாட வந்தது ஒரு குத்தமாடா, அட பாவிக்கலாம். இப்போ மட்டும் ஒன்றும் இல்லைப்போ, இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெப்பன் கீ, ஒரு வெப்பன் கீ சாவி கிடச்சதுன்னா அவ்வளோதான், தூக்கி போட்டு அடிச்சு போடலாம் ரெண்டத்தையுமே. கதையும் வந்துட்டாளா? இல்லை இல்லை, சவுண்ட் கேட்டுச்சு பட் ஆனால் வரல. கேவரா கேளுவரா, எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா சாமி. இதை வந்து இங்கேயே தூக்கி போட்டு நம்ம போய் கட்டுக்கடியில் போய் ஒழிச்சிக்கலாம். ஒரு வழியாக வந்துட்டோம் ப்ரோ, இந்த பேரில் கீழே எடுத்து இந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பனா லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி இறக்கி விட்டோம்னா கதவு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் வந்து இந்த பேர்லாக்கி, வேறு எதுவும் இந்த பேர்லாக்கிக்கு யூஸ் கிடையாது. தூக்கி போட்டேன்னா முடிஞ்சு.
அடிச்சுக்கிட்டாயா? ஸோ அவ்வளோதான் ப்ரோ இந்த கேம் போய் கேம் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபு கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி எங்கள் புதுசாக வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடு சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் வந்து வழிபடுறது உங்கள் போர் மெலிந்தோ தரா சி யூ பை பாய். கேம் ஓவர். காதம் முடிஞ்சு அப்படி கொண்டுச்சு பார்த்தீங்களா, நிற்க வச்சு ஆணையை எடுத்து சதக்கணும் ஒரு ஏற்று. ஓகே, இதுக்கடுத்து வந்து இதோட செகண்ட் பார்ட் வரும், இல்லைனா வந்து சர்வைவல் அண்ட் கிராஃப்ட்டு, இல்லைனா வந்து மைண்ட் கிராஃப்ட், அதில் ஏதாச்சும் ஒன்று வரும். ஓகே, டடா, சி யூ, பாய் பாய் பாய். இந்த டிஃபிகல்ட்டியில் தான் நம்ம ஆட போகிறோம். பாய்.